சந்தோஷ் பி ஜெயக்குமார் இயக்கத்தில் பிரபுதேவா நடிக்கும் பொய்க்கால் குதிரை வரும் ஆகஸ்ட் 5 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சாம் சிஎஸ் இசையில் ஜெய் நடிக்கும் எண்ணி துணிக வரும் ஆகஸ்ட் 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சாராய வியாபாரிகள் ஆண்கள் தான் வந்து முதல்ல வந்து அந்த தொழிலை ஆரம்பிப்பாங்க. அதை ஆரம்பித்த பின்னால் குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கும் அதை வந்து பழக்கி விட்டுருவாங்க. அதில் ஈடுபடக்கூடிய அந்த பெண்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் அவங்களே ஒரு பெரிய தாதாவாக உருவாயிட்டு இந்த சுண்டி சோறு காய்ச்சறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போல்டாக இந்த வேலைகளெல்லாம் செய்வாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு வடிவேல் காமெடியில் கூட வந்துச்சு. அது மாதிரியாக உண்மையாகவே ஒரு அம்மா, நான் வெள்ளூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தபோது சாராய கேஸ் தான் பிடிக்கிறதுக்கு போகிறோம். அவங்க வீட்டில் ஸ்டாக் வச்சுருக்காங்க கள்ள சாராயம் அப்படின்னு தகவல். அந்த அம்மா யார் போனாலையும் அது சட்டையை அதுவே போட்டிருக்க ட்ரெஸ்ஸை கழட்டி விடும். ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இவங்க தான் வந்து என்னை சீர்குலைச்சாங்க போலீஸ்காரங்க அப்படின்ற மாதிரி தெருவில் வந்து கத்தும். இந்த ப்ராஸ்டிடியூஷனுக்கான ஒரு நெட்வொர்க்கு அவங்களுக்கு வந்து இந்தியா முழுவதும் இருக்குது போல தெரியுது அவங்களுக்கு. ஏன்னா பார்த்தாக்க பெரிய அளவில் படிப்பறிவு இல்லாதவங்க மாதிரி இருக்காங்க, சின்ன குடிசையில் தான் இருக்கிறாங்க. ஆனால் இங்கிருந்து பம்பாயிலிருந்து பெண்களை வர வைக்க தெரியுது, ரஷ்யாவிலிருந்து கூட வர வைக்க தெரியுது. வளசரவாக்கத்தில் ஒரு பங்களா, அந்த பங்களாவில் எங்கள் இன்ஸ்பெக்டர் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் தரவை செக் பண்ணுறேன். செக் பண்ணாக்க ஒரே ஒரு வயசான அம்மா மட்டும் இருக்குது. இந்த ஷூ ரேக் ஒன்று இருந்துச்சுங்க. அந்த ஷூ ரேக்கை திறந்து பார்த்தா அதுக்கு உள்ள கீழே போகிறதுக்கு ஒரு பேஸ்மெண்ட் ரூம் மாதிரி இருக்குது. அதில் ஏராளமான பெண்கள் அடைச்சி வச்சுருக்காங்க. எல்லாருமே வந்து 16 வயசுலேருந்து 24 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்கள் தான். உடனே போய் அவங்க ஒரு ரொம்ப ஃபெரோஷியஸ் அல்சேஷன் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த டாகை திறந்து விட்டாங்க. அந்த டாக் வந்து என்னை கடிக்கிறதுக்கு வருது, என் மேலே ஏவி விடுறாங்க அந்த டாகை. நியூஸ்கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க பார்த்த கொடூரமான பெண் தாதாக்கள் யாரு? அதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்ட்டு வரும்போது, ஜாதிய மோதல்கள்ன்ட்டு வரும்போது இந்த பெண்கள் வந்து கொஞ்சம் அமைதி காக்கணும்னு நினைச்சாங்கன்னா உறுதியாக அமைதியை ஏற்படுத்திட முடியும். ஆனா அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க. இருந்துகிட்டா அவங்க வீட்டு ஆம்பளைங்களுக்கு நீ எப்படி வந்துடலாம், நீ ஏன் இது போராடாம விட்டுட்டு வந்த, ஏன் அவனை அடிக்கலை, ஏன் அவனை கொல்லலை அப்படின்னு ஜாதி பேரை சொல்லி மதத்து பேரை சொல்லி அவங்கள வந்து மேலும் வந்து இந்த தவறுகளை செய்கிறதுக்கு தூண்டுவாங்க. என்ன கேட்டால் அவங்கெல்லாம் தான் மோசமான பெண் தாதாக்கள். அடுத்ததாக நான் பார்த்தது இந்த சாராய வியாபாரிகள். இது எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் தான் வந்து முதல்ல வந்து அந்த தொழிலை ஆரம்பிப்பாங்க. அதை ஆரம்பித்த பின்னால் குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கும் அதை வந்து பழக்கி விட்டுருவாங்க. எப்படின்னா அவங்க இல்லாத நேரத்தில், அவங்க சிறைப்பட்டுருக்கிற நேரத்தில் எல்லாம் தொடர்ந்து தொழில் நடக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி பெண்களை பழக்கி விட்டுருவாங்க. அப்புறம் காலப்போக்கில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க அவங்க இல்லாமலேயே இவங்க நடத்துகிற மாதிரி. ஏன்னா இவங்க ஆண்கள் நினைக்கிறது என்னென்னா இந்த பெண்கள்னாக்கா அரெஸ்ட் பண்ணுறதுக்கோ அல்லது அவங்கள கொண்டு போய் ஜெயிலில் வைக்கிறதுக்கோ இதுக்கெல்லாம் வந்து காவல்துறைக்கு சில தயக்கம் இருக்கும், அதனால் அவங்க முன் நின்று செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது மாதிரியாக அவங்கள அதில் ஈடுபடுத்திடுவாங்க. அதில் ஈடுபடக்கூடிய அந்த பெண்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் அவங்களே ஒரு பெரிய தாதாவாக உருவாயிடுறாங்க. உருவாயிட்டு இந்த சுண்டி சோறு காய்ச்சறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போல்டாக இந்த வேலைகளெல்லாம் செய்வாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு வடிவேல் காமெடியில் கூட வந்துச்சு. அது மாதிரியாக உண்மையாகவே ஒரு அம்மா, நான் வெள்ளூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தபோது, அப்போ தான் நான் வெள்ளூர் ஜாயின் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இந்த சாராய கேஸ் தான் பிடிக்கிறதுக்கு போகிறோம். அவங்க வீட்டில் ஸ்டாக் வச்சுருக்காங்க கள்ள சாராயம் அப்படின்னு தகவல். ஸோ நம்மளுக்கு தகவல் இருக்குது, அதனால் அந்த இன்டெலிஜென்ஸ் மேலே நம்ம ஆக்ட் பண்ணலாம், போகலாம் அந்த வீட்டுக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். சொன்னால் எங்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய இன்ஸ்பெக்டர், அன்றைக்கெல்லாம் விமன் போலீஸ் இவ்வளோ அதிகமெல்லாம் இல்லை, ஸோ அதனால் நான் ஒருத்தி மட்டும்தான் இருக்கேன். ஸோ மற்றவங்க எல்லாருமே வந்து ரொம்ப தயங்கி தயங்கி பின்வாங்கிறாங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த அம்மா யார் போனாலையும் அது சட்டையை அதுவே போட்டிருக்க ட்ரெஸ்ஸை கழட்டி விடும். ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இவங்க தான் வந்து என்னை சீர்குலைச்சாங்க போலீஸ்காரங்க அப்படின்ற மாதிரி தெருவில் வந்து கத்தும். அதுக்கு பயப்படுறாங்க போலீஸ்காரங்க. அந்த மாதிரியான ஒரு லேடி ஒன்று இதில் இருந்துச்சு அந்த வெள்ளூர்லேயே. அப்படியான ஒரு அனுபவம் இருந்துச்சு. அப்புறம் தான் நான் வர்றேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னால் போய் நான் முன்னதாக வர்றேன் நான் அப்படின்றது தெரிஞ்ச பின்னால் என்கிட்ட அது வந்து செல்லுபடியாகலை. ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்க இருக்காங்க. அப்புறம் இன்னொரு கேஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் என்ன கேட்டிங்கன்னா இந்த வர்ஸ்ட்டு தாதான்ட்டு நான் பார்த்ததுன்னு நான் சொல்லுவேன். ஒரு இளம் பெண், அவங்க வீட்டில் கோச்சிக்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கிறாங்க.
அவங்க சொந்த ஊருக்கு போகலான்ட்டு வந்து நிற்கிறாங்க. அந்த பொண்ணை வந்து அந்த ஏரியாவில் இதுக்குன்னே நடமாட்டிகிட்ருக்கிற ஒரு ஆள் வந்து, ஏன் பாப்பா ஒரு பஸ்லேயும் நீ ஏறல, என்ன பிரச்சனை உனக்குன்னு கேட்குறாங்க. இது சொல்லுது, இது மாதிரி எங்கள் அக்காவுக்கு எனக்கு சண்டை, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே போகலான்ட்டு வந்துட்டேன் அப்படின்னது. சரி அப்போ ஏன் போக மாட்டேன்ற அப்படின்னா, பஸ் சார்ஜுக்கு எங்கிட்ட காசு இல்லை, அதுதான் இங்கே வந்த பின்னால் தான் நான் நினச்சேன், திரும்பி எங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு பிடிக்கல, அதனால் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் நிற்கிறேன்னான்னு சொல்லியிருக்குது. உடனே அவர் வந்து, இது பர்மா காலில் கொலுசு போட்டிருக்கில்ல, நீ அந்த கொலுசை அடமானம் வச்சாலேயே உனக்கு பஸ் டிக்கெட்டுக்கு பணம் கிடைக்கும், வா நான் வச்சு உனக்கு பணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இந்த பாப்பா அவங்க பின்னால் போயிடுச்சு, அவர் பின்னால். அவர் அந்த பொண்ணை அப்படியே கூட்டிகிட்டு வந்து அதை ஒரு டாக்ஸியில் உட்கார வச்சு அந்த டாக்ஸியில் அங்கேருந்து கொண்டு வந்து எங்கே ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த பொண்ணை வந்து சேலம் ஆத்தூருக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார். அந்த ஆத்தூரில் ஒரு வீட்டில் கொண்டாந்து இந்த பொண்ணை வித்துறாரு, ஒரு 5000 ரூபாய்க்கு வித்துட்டா. அந்த வீட்டில் வச்சு அந்த பொண்ணை வந்து இந்த ப்ராஸ்டியூஷனில் ஈடுபடுத்துறதுக்க அந்த வீட்டு அம்மா வந்து முயற்சி பண்ணுறாங்க. இந்த பொண்ணு அதுக்கு இடம் கொடுக்கறதில்ல, இது கத்துது, இதுக்கு மயக்கு ஊசி போடுறாங்க, அப்பவும் இது அதே மாதிரி தான் பண்ணுது. அப்புறம் இந்த பொண்ணை வச்சுருந்தா அக்கம் பக்கத்தில் எல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு அதுக்கு தோணுது. உடனே அந்த அம்மா இதே மாதிரி தொழில் செய்கிற வேற ஒரு பொம்பளை வந்து திண்டிவனத்தில் இருக்குது, அந்த பொம்பளை கிட்ட இந்த பொண்ணை அனுப்பிச்சு விட்டுடுது. அப்புறம் அங்கே இருந்து தான் சில கல்லூரி மாணவர்கள் வந்து அவங்கக்கிட்ட இந்த பொண்ணு கதையை சொல்லி அப்புறம் அது தப்பிச்சு அது பெரிய விவகாரமாக ஆச்சு. அந்த விஷயத்தை வந்து நான் வந்து விசாரணை பண்ணும்போது தான் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இந்த ப்ராஸ்டியூஷனுக்கான ஒரு நெட்வொர்க்கு அவங்களுக்கு வந்து இந்தியா முழுவதும் இருக்குது போல தெரியுது. அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, இங்கே கொஞ்ச நாள் அந்த பெண்களை வச்சுருக்காங்க, அதுக்கப்புறமேல புது சரக்குன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற பொண்ணை கொண்டு போய் பெங்களூரில் விடுறாங்க, பெங்களூரில் இருக்கிற பொண்ணை கொண்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டு புது சரக்குன்னு சொல்லிட்டு கஸ்டமர்ஸை பிடிக்கிறாங்க. ஸோ எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, ஏன்னா பார்த்தாக்க பெரிய அளவில் படிப்பறிவு இல்லாதவங்க மாதிரி இருக்காங்க, சின்ன குடிசையில் தான் இருக்கிறாங்க, ஆனால் எப்படியோ தெரியல அவங்களுக்கு வந்து இங்கிருந்து பம்பாயிலிருந்து பெண்களை வர வைக்க தெரியுது, ரஷ்யாவிலேருந்து கூட வர வைக்க தெரியுது, நேபாளத்திலிருந்து வர வைக்க தெரியுது. இந்த மாதிரி ஒரு டெரிபிள் நெட்ஒர்க்கில் வந்து அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது. இதில் வந்து ஏராளமான இளம் பெண்கள் சீரழிக்கப்படுறாங்கன்றது தான். இங்கே பார்த்தீங்கன்னாக்க செங்கல்பட்டு டிஏஜியாக நான் இருந்தபோது எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிது, இது போல ஒரு தகவல். அந்த தகவல் கிடைச்சி நான் போகிறேன், போனாக்க வளசரபாக்கத்தில் ஒரு பங்களா, அந்த பங்களாவில் எங்கள் இன்ஸ்பெக்டர் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் தரவாக செக் பண்ணுறேன். செக் பண்ணாக்க ஒரே ஒரு வயசான அம்மா மட்டும் இருக்குது, ஒரு 60 வயசு இருக்கும் அந்த அம்மா இருக்குது. அந்த அம்மா வந்து தொடர்ந்து திட்டிகிட்டே இருக்குது எங்களை, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எதுக்கு இங்கே வந்தீங்க, இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்குறீங்க, என்ன தேடுறீங்க அப்படின்ட்டு எங்களை திட்டிகிட்டே தான் இருக்குது அந்த அம்மா. எங்களுக்கு எதுவுமே கிடைக்கலிங்க, எதுவுமே கிடைக்கல. ஒரு ரூமாக திறந்து பார்க்குறோம், எல்லா ரூமுமே காலியாக இருக்குது. அப்புறம் தான் வந்து ஒரு சந்தேகம் வந்து, இந்த ஷூ ரேக் ஒன்று இருந்துச்சாங்க, அந்த ஷூ ரேக்கை திறந்து பார்த்தா அந்த ஷூ ரேக் மாதிரியாக டிசைன் பண்ணி அதுக்கு உள்ள அந்த பெண்கள், அப்புறம் அதிலிருந்து உள்ள கீழே போகிறதுக்கு ஒரு பேஸ்மெண்ட் ரூம் மாதிரி இருக்குது, அதில் ஏராளமான பெண்கள் அடைச்சி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த தேன் கூட்டில் கை வச்சாக்க எப்படி தேனீக்கள் புறப்பட்டு வருமோ அது மாதிரி அதுக்குள்ளேருந்து அத்தனை பெண்கள் வந்தாங்க. எல்லாருமே வந்து 16 வயசுலேருந்து 24 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்கள் தான். அப்போ நான் அந்த அம்மாட்ட கேட்டேன், யாருமே இல்லைன்னு சொன்னேன், எதுக்கு இவங்களை வச்சுருக்கேன், எதுக்கு இவங்களை இப்படி ஒளிய வச்சுருக்கிறேன், எதுக்கு இந்த மாதிரி பேஸ்மெண்ட் ரூமில் வச்சுருக்கிறேன் அப்படின்னு. அதுக்குள்ள அந்த பொண்ணுங்க பேச ஆரம்பிச்சிருச்சு. அது பலவிதமான கதைகள் இருக்குது அதில், சினிமாவில் நடிக்க வந்தது, காதலனை நம்பி வந்தது, அதுக்கப்புறம் சித்தி கொடுமையை தாங்க முடியாமல் வந்தது, நடிகரை பார்க்க வந்தது, இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கதை அந்த பொண்ணுங்க பேச ஆரம்பிச்சிருச்சிங்க அது எல்லாத்தையும். அதனால இந்த அம்மா வந்து என்ன செஞ்சிட்டாங்க, உடனே போய் அவங்க ஒரு ரொம்ப ஃபெரோஷியஸ் அல்சேஷன் ஒன்று வச்சுருக்காங்க, அந்த டாகை திறந்து விட்டாங்க. அந்த டாக் வந்து என்னை கடிக்கிறதுக்கு வருது, என் மேலே ஏவி விடுறாங்க அந்த டாகை. அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி உயிருக்கு பயந்து தான் அங்கேருந்து தப்பிச்சு வந்தோம். வந்து அப்புறம் இந்த கேஸ் எல்லாம் போட்டு இந்த கேஸ் எல்லாம் நடந்தது. அப்புறம் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு, அப்புறம் வேறு இடத்துக்கு போயிட்டு பின்னால் அந்த கேஸ் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க முடியாதுன்றதுனால விட்டேன். அது ஒரு ரொம்ப ஒரு கொடிய அனுபவமாக எனக்கு இருந்தது. ப்ராப்பர்ட்டி அஃபென்சஸ் பண்ணுறவங்களை விட இந்த மாதிரியான விருப்பமில்லாத இளம் பெண்களை பொய் சொல்லி ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்து அவங்கள விருப்பது மாதிரி விற்றுட்டு போய் அவங்கள இந்த தொழிலில் ஈடுபடுத்தி இது செய்யக்கூடிய பெண்கள் பெரிய தாதாக்கள் தான் நான் நினைக்கிறேன் நான். இதே போல கொலை கொலையில் ஈடுபட்ட பெண்களை பிடித்த நினைவுகளை சொல்லுங்க. இதே தான் அந்த ப்ராஸ்டியூஷனில் தான் பார்க்குறேன். அவங்க வந்து இந்த மாதிரி பெரிய அளவில் கொலை கொள்ளையில்
ஈடுபடுறவங்கள நான் பார்க்கல. இப்போ தான் வந்து இந்த சமீபமாக இந்த கடந்த 5 ஆண்டு 10 ஆண்டு காலத்தில் தான் வந்து பெண்கள் கொலை செய்கிறது அதிகரித்து வருதுன்ற மாதிரி என் மனசில் ஒரு எண்ணம் இருக்குது. அதுக்கு முன்னால் வந்து பெண்கள் கொலை செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பிறந்த குழந்தைகளை கொள்வாங்க பார்த்தீங்களா, அது மட்டும்தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். மற்றபடி பெரிய அளவில் நான் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்க்கல, அந்த பெண்கள் கொலை செய்கிறத நான் பார்க்கல. திருட போகிறதுன்னு சொல்லி சொன்னாக்க என்ன மாதிரியான திருட்டுன்னா, இப்போ ஒரு இடத்துக்கு திருட போகிறாங்கன்னா ஒரு கேங்காக போகும்போது அந்த காரில் போவாங்க, ஒரு டாக்ஸியில் போவாங்க. அப்போது பார்க்கறதுக்கு ஒரு குடும்பம் மாதிரியாக காட்சி அளிக்கணுன்றதுக்காக அதில் ஒன்று ரெண்டு பெண்களை சேர்த்திக்குவாங்க. அவங்க வந்து ஒரு பேசிவ் பார்ட்னர்ஸாக அதில் ட்ராவல் பண்ணி போவாங்க. அப்புறம் நம்ம வந்து குற்றம் நடந்ததுக்கு பின்னால் விசாரித்து இதெல்லாம் வந்து பின்னோக்கி போகும்போது பார்த்தோம்னாக்க இவங்க ஒரு குடும்பம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை கொடுத்து போலீஸ் கண்ணில் மண்ணை தூவலான்றதுக்காக வேண்டி ட்ராவல் பண்ணுறவங்க தான் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். அந்த அளவில் தான் நான் வந்து பார்த்துருக்கேன். மற்றபடி நான் பார்த்ததெல்லாம் கஷ்டப்படுற பெண்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் அந்த வாழ்க்கையில் வந்து அடிபட்டு உதப்பட்டு தப்பிச்சு உயிர் பழைச்சி வந்த பெண்கள், அந்த அந்த மாதிரியான பெண்களின் க�்டங்களை வந்து நிறைய பார்த்துருக்கேன் நான் அந்த காலத்தில். பட் அவங்க வந்து மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறது அப்பெல்லாம் கொஞ்சம் குறைவாக இருந்தது, இப்போ சமீப காலத்தில் அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சந்தோஷ் பி ஜெயகுமார் இயக்கத்தில் பிரபுதேவா நடிக்கும் பொய்க்கால் குதிரை வரும் ஆகஸ்ட் 5 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சாம் சி எஸ் இசையில் ஜெய் நடிக்கும் எண்ணி துணிக வரும் ஆகஸ்ட் 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.